வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷயணி பாலு. புதியுகம் நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் திரளானோர் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரத்தை அடுத்துள்ள செஞ்சோலை மனநல காப்பகத்தில் கெச்சமணி ஜபக்குழு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தாவிடம் அணிந்தவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் உடன் ஆடிப்பாடினர். தொடர்ந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நள்ளிரவு முதல் இயேசு பிறப்பு தினமான கிறிஸ்துமஸ் தின விழாவை கிறிஸ்தவ மக்கள் ஒன்றிணைந்து கோலாகலமாக கொண்டாடினர். மேலும் வரக்கூடிய ஆண்டு கொரோனா தொற்று இல்லாத, நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்தில் உள்ள 5 பேராலயங்களில் ஒன்றான திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் சகாய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பேராலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ரெக்ஸ் சிறப்பு திருவழி நடத்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியை மக்களுக்கு வழங்கினார். தமிழகம் வரும் அனைத்து வெளிநாட்டு பயணிகளுக்கும் தனிமைப்படுத்துதல் கட்டாயமாக்கப்பட்டு இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா நோயாளிகள் பிரிவில் ஆய்வு மேற்கொண்டார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்ட 34 பேரில் 12 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒமிக்ரான் பாதிப்பிற்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 22 குறைந்துள்ளது. ஒமிக்ரானுக்கு இல்ல இந்த தடுப்பூசி போடும் பணியை ஆய்வு செய்வதற்கு வழக்கமா வர்றது ஒரு 10 மாநிலங்களுக்கு வராங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வராங்க. ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுதிகளில் அந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் திருவளம் அருகே விரிசல் விழுந்த ரயில்வே பாலத்தில் 60% சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. வெள்ளம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு சேதமான பாலத்தின் 39 தூணை சுற்றியும் சுமார் 3 அடி அகலத்திற்கு சிமெண்ட் கலவை மூலம் கான்கிரீட் போடப்பட்டு தூண் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விரிசல் ஏற்பட்ட 38 மற்றும் 39 தூண்களுக்கு இடையில் தற்காலிகமாக இரும்பால் ஒரு கட்டுமானம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விரிசல் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு இரும்பு குழாய் பொருத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சிமெண்ட் கலவையை உள்ளே செலுத்தும் போது பாலம் உறுதித்தன்மை பெறும் என கூறப்படுகிறது. பணிகள் விரைவில் நிறைவடைந்த பிறகு சோதனை ஓட்டம் நடத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27 தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 28-29 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் உள் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாகவும் புறநகர் பகுதிகளில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 29 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கீழவெண்மணியில் கடந்த 1968 ஆண்டு கூலி உயர்வு கேட்டு போராடிய விவசாய தொழிலாளர்கள் 44 பேர் எரித்து கொலை செய்யப்பட்டனர். இதன் 53 ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தஞ்சை ரயில் அடையில் இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் கீழவெண்மணி தியாகிகள் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வடக்கு வீதியில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் இனிப்புகளை வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.